So next நம்ம choose the correct answer ல 5th ஒன்னு பாருங்க. A convex lens forms a real diminished point sized image at focus. Then the position of object is at S. இப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படினா ஒரு convex lens நம்ம எடுத்துக்குவோம். This is the convex lens. So the convex lens ல நடுவுல நாம என்ன பண்ணுவோம்? Principal axis draw பண்ணுவோம் through the optic center. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா இன்ஃபினிட்டில இருந்து ஐ மீன் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் உள்ள பாஸ் பண்றோம். Parallel beam of light இங்க இருந்து வருதுனா இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து சோ இன்ஃபினிட்டில தான் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம்னு வெச்சுக்கோமே. சோ அங்க இருந்து பரக்கூடிய அந்த parallel beam of light லென்ஸுக்குள்ள வந்தோனேமே ஒவ்வொன்னும் என்ன ஆகுது? ரீஃப்ராக்ட் ஆகுது. சோ லென்ஸுக்குள்ள வந்தோனேமே ரீஃப்ராக்ட் ஆகுது. அப்படி ரீஃப்ராக்ட் ஆகும்போது எனக்கு இமேஜ் எப்படி கிடைக்கும் பாருங்க. பாயிண்ட் சைஸ் இமேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் நீ இன்ஃபினிட்டியில் வைக்கும்போது இவ்வளோ பெருசாக வச்சுருந்துருக்கலாம். ஸோ நான் ஏ பின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ அங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நீ வந்து லென்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி தான் தெரியும்? ஒரு பாயிண்ட் சைஸ் இமேஜாக தான் தெரியும். ஸோ அதான் கேட்குறாங்க. அப்போ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் எனக்கு ரியல் diminished point size image focus la kedaikudhu. This is the focus. Then the position of object, object endha edathula irundha enak indha focus la kedaikum appo kandippa nam solalam object should be infinity. So answer is infinity. Kandippa infinity la irundha mattum dhaan enak point size la kedaikum. Oru vela 2f la irundhuchna same size la kedaikum. Oru vela focus la irundhuchna konjam adha vida greater ah kedaikum. இல்ல பெட்வீன் எஃப் அண்ட் டூ எஃப்ல கிடைச்சுன்னா அதை விட பெருசாக தான் கிடைக்கும். ஆனால் பாயிண்ட் சைஸ்னா ஷுட் பி த ஆப்ஜெக்ட் ஷுட் பி ப்ரெசன்ட் அட் இன்ஃபினிட்டி. ஓகே.